My Way Parenting. Good morning. ஃபோன் இல்லாமல் டிவி இல்லாமல் ஒரு குழந்தையால் இந்த காலத்தில் இருக்க முடியுமா? ஸோ அவங்களோட டைமை நம்ம எப்படி என்கேஜ் பண்ண போகிறோம் அண்ட் நம்மளோட டைமை நம்ம அதுக்காக கொடுத்து தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே நான் என்ன ஃபுட் கொடுக்குறேன் அண்ட் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அவன் பண்ணுறான் அதே இல்லாமல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்தோன்னா ஒரு லவ்லி ஹக் அண்டு குட் மார்னிங் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஃபீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் ஒரு ஆக்டிவாக அந்த டேவை ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோம். ஸோ அவருக்கு முடி ரொம்ப லாங்காக வளர்ந்துருச்சு, அதனால அதை நான் சீவறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த கோம்பு அவர் கொடுக்கவே மாட்டார். ஸோ எப்படியோ ஒன்று மாறி விட்டாச்சு. ஸோ மார்னிங் அவருக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் ரெடியாக இருந்துச்சு. ஸோ ஹாட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க மார்னிங் ஃபர்ஸ்ட்டு சுசு போகணுன்னா, சப்போஸ் பெட்டில் சுசு போகலன்னா அவங்க பேண்ட் ரிமூவ் பண்ணி விட்டோன்னா அவங்க சுசு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு 6 மந்த்லேருந்தே நான் ப்ராக்டிஸ் வச்சுருக்கேன் கரெக்டாக. ஸோ மோஸ்ட்லி அவர் பெட் வெட் கம்மி தான். நான் அவன் ஃப்ரம் பர்த் நான் வந்து அவனுக்கு டைப்பர்ஸ் யூஸ் பண்ணதே கிடையாது, லைக் வீட்டில் யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா வெளியே போகும்போது கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன் அண்டு க்ளோத் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் அப்போதான் ப்ராக்டிஸ் பண்ணனால அவன் ஓரளவுக்கு இப்போவே அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு பாட்டி போகணும் சுசு போகணுன்னா என்னன்னு சொல்லிட்டு. பாட்டி போகணுன்னா கூட பாட்டி சீட் காட்டி பாட்டி போகணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இவரோட மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியாக இருக்குது. இது பிளான்ட் ஆக்டிவிட்டியெல்லாம் கிடையாது. அவனுக்கு என்ன இஷ்டம் அவன் என்ன பண்ணுறானோ லெட் ஹிம் டூ அப்படின்னு நான் விட்டுடுவேன். ஸோ அதில் வந்து சத்தம் வருது, அது இப்படி பண்ணணும் அப்படி போடுறான், அவன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணுறான், பட் அவன் என்ன பண்ணணும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ப்ரெஷ் பண்ணி கொடுக்குறேன், அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அவங்க ப்ரெஷ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா விளையாண்டு முடிச்சுட்டு அவங்களே வந்து ப்ரெஷ் கேட்பாங்க. ஸோ நான் அப்போ கொடுத்துக்குவேன். அவங்களா ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கும் போது எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்ட் அந்த ஆக்டிவிட்டி அவங்க ஃபுல்லாக பண்ணி அவங்களா டயர்டாகி வர வரைக்கும் லெட் தெம் டூ, பிகாஸ் தே ஆர் லேர்னிங். இப்போ அவரே கேட்டதுக்கு அப்புறமா ப்ரஷ் கொடுத்தாச்சு. இவர் கீழே இருக்க டீத் எல்லாம் ப்ரஷ் பண்ணிவிடுவாங்க, ஆனால் மேலே இருக்கிறது ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அந்த மேலே கட்டி ப்ரெஷ் பண்ண வச்சுருவேன். நான் தான் பண்ணி விடுவேன், இல்லைன்னா அந்த மேலெல்லாம் எல்லோ ஈச்சாக ஆகிடும், அது எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ க்ளீனாக இருக்கும் காட்டுடும். ஆக்சுவலி நான் அவரோட ஃபிங்கர் ப்ரெஷ்ஷை கொண்டு வர மறந்துட்டேன். ஸோ ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஐம் ஸோ சாரி பேபி. இப்போ அவரை ஃபோர்ஸ் பண்ணால எனக்கு முடிஞ்சு இப்போ ஒரு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர், கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக இல்லை, கொஞ்சம் மைல்டாக. ஸோ இந்த ருட்டீன் மட்டும் எப்பவுமே இருக்கும். ஸோ அடுத்து மார்னிங் அவர் கொஞ்சம் நேரம் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி இறங்கி விளையாடுவார். ஸோ இது நம்ம பார்க்குறப்போ ஓகே சைல்டு ஆக்டிவாக இருக்காங்கன்ற சைன் தான் நமக்கு. எடுத்துருவாரு, வைக்க மாட்டாரு.
இவங்க வந்து விஹான் ஏ அரிஷாவோட அண்ணா. ஸோ இவங்க வந்து விளையாடுறத பார்த்துட்டு அதே மாதிரி இவரும் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு லேர்னிங்காக தான் மாண்டசரி எஜுகேஷனில் வந்து மல்டி ஏஜ் கிளாஸ் ரூம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்காக நான் சத்துமாவு கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ 2 ஸ்பூன் மார்னிங் டில் 1 இயர் வரைக்கும் நான் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஆஃப்டர் 1 இயர் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கஞ்சி அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து கஞ்சி, ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கஞ்சி டெய்லியும் அவனுக்கு கொடுத்துருவேன். லம்ஸு இல்லாமல் நல்லா கலரிட்டிருக்கேன் நான், அந்த கட்டி கட்டியாக இருக்காமல். ஸோ தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு காய்ச்சதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா அது கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும் நம்ம கொஞ்சம் விட்டுட்டாலும். ஸோ கிண்டிகிட்டே இருக்கணும். நாங்கள் ரெண்டு பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணி கஞ்சி காய்ச்சிட்ருக்கோம். அவருக்கு கஞ்சினாலே தெரியும் ஆக்சுவலாக. ஸோ காசை போகிறாங்க அப்படின்ட்டு அவருக்கு இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்குனாவே நார்மலாக கிச்சன் ஐட்டம்ஸ்னால் பிடிக்கும். இது வந்து நாட்டு சக்கரை, 1/2 ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை போடுவேன். இதுவும் நான் டில் 1 இயர் யூஸ் பண்ணல, ஆஃப்டர் 1 இயர் தான் இந்த சுகர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டில் 1 இயர் வந்து சுகர் ஹனி இது ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதை நான் ஏன் பிளேட்டில் ஊற்றுறேன்னா அது நல்லா ஆறணும், ஆறுனதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். ஸோ எப்பவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அது சூடு எவ்வளோ இருக்குது அண்ட் டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா அவங்கள சாப்பிட வைக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு. இது வந்து நமக்கு செல்ஃப் ஈடிங்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இப்போத்துலேருந்தே செல்ஃபாக சாப்பிட கற்றுக்குவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் தான் அவங்க அந்த மாதிரி சாப்பிட ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறமா டிவியை பார்த்து டிவி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஃபோனை பார்த்து ஃபோன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி காட்டவே கூடாது. ஸோ இப்போ அது இல்லாதப்போ அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க போகிறாங்களோ அங்கே போய் நம்ம ஊட்டணும். ஸோ இப்போ அவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, உட்காந்தா கொஞ்சம் அடம்பிடிக்கிறாரு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம ரைம்ஸ் பாடி இல்லை ஏதாவது கதை சொல்லிட்டு ஊட்டலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி போய் ஊட்டலாம். இது ரெண்டு தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து நான் முடிச்சுட்டேன். இப்போ நான் சாப்பிடணும், அதுக்காக அவருக்கு 2-3 books கொடுத்து வச்சுருக்கேன். இவங்க வந்து அந்த புக் ஷெல்ஃப்லேருந்து அவங்களே தான் அந்த புக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதில் உட்கார வச்சுட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன். இதில் புக்கில் வந்து அந்த புக்ஸ் பார்க்குறாரு, அந்த புக்ஸ்ன்னு தெரியுது. அங்கே எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. இதை வந்து 12th month வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஒரு லைப்ரரி ரேக் வச்சுட்டு. அண்ட் புக்ஸ் எடுத்துகிட்டு வாங்கினா அவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்க, போய் படிங்கன்னா அவர் அங்கே போய் படிப்பார். அந்த சின்ன ஹேபிட் நான் டெவலப் பண்ணிட்டுருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன வாக் போகலான்னு நாங்கள் ஐடியா பண்ணோம். அதனால அவருக்கு ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு அதுக்கு ஒரு இது, அப்புறம் நானே போட்டு விட்டேன். போட்டு விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு. போலாமா? கைப்பிடிக்கோ. தெரியலையே, இறங்க பார்த்து இறங்க. இங்கே வந்து வாக் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும், பிகாஸ் இங்கே சுற்றி எல்லாமே கிரீனரி. எப்பவுமே கொஞ்சம் இங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் சில்னு இருக்கு. இங்கே பசங்களை ரோட்டில் விடுறதுக்கும் பயம் இல்லை, பட் நம்ம கூட இருக்கணும். பட் அவங்களே வாக் பண்ண விடலாம் ஃப்ரீயாக.
ஸோ அவர் செம்ம ஜாலியாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நடந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்து. அண்ட் பசங்க எது பண்ணாலுமே லைக் தண்ணி எடுத்தாலும் ஊற்றிடாத, ஏதாவது திங்ஸ் எடுத்தால் உடச்சிடாத அப்படின்னு அவங்க எடுத்ததுக்கப்புறமா நம்ம எப்போவுமே பிடுங்கவே கூடாது அவருக்கு அவங்கக்கிட்டேருந்து உடனே. அப்படி பண்ணோன்னா அவங்களுக்கு அவங்க மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும், அது ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை எப்பவுமே பண்ணாதீங்க, எப்பவுமே கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுங்க. இது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி. அவங்க கரெக்டாக அந்த ஃபிங்கர்ஸில் அந்த நீடில் பிடிச்சி அந்த ஹோலில் போடணும். இந்த மாதிரி எல்லா ஹோட்டல்லையும் அந்த போட்டு அவங்க விளையாடணும், அவ்வளோதான். இவர் ஜாலியாக ஹாயாக உட்காந்து பண்ணிட்டுருக்காங்க. என்ன ஆக்டிவிட்டிஸ் இப்படி தான் உட்காந்து பண்ணணும்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ லெட் தம் என்ஜாய் வாட் எவர் தே டூ, நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ மார்னிங்லேருந்து நடந்து எல்லாம் பண்ணி டயர்டாயிட்டாங்க, நான் ஃபீட் பண்ணி அவரை தூங்க வச்சாச்சு. ஸோ லெட் ஹம் ஸ்லீப் ஃபார் சம் டைம். ஸோ இப்போ அவர் நல்லா தூங்கட்டும், அதுக்குள்ளே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணலாம் அண்டு லஞ்சும். இப்போ இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மரவள்ளி கிழங்கு. இது இதில் வந்து இன்றைக்கி நாங்கள் வடை பண்ண போகிறோம். மண்ணெல்லாம் போகிற மாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா கேரட் சீவுற மாதிரி நல்லா சீவணும். சீவிட்டு நம்ம அந்த பட்டாணி பருப்பில் தான் பண்ணணும். இது கடலை பருப்பு இல்லை, இது பட்டாணி பருப்பு. அது நல்லா ஒரு 2 hours ஊற வச்சுட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் அண்ட் சோம்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி நம்ம தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த வடையை இதில் போட்டு போட்டு எடுத்தோன்னா செம்ம கிறிஸ்பியாக வரும். ஸோ பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லா முறுமுறு முறுமுறுன்னு இருக்கும். இப்போ அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. எங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து வைக்கணும், நாங்களாம் சேர்ந்து இருக்கிறோம். பேங்கர்